வாழ்க்கையை செய்வதற்கு சுல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குழந்தை வாழ்க்கைய சாதாரண விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா உங்களுடைய சகோதர இப்ராஹிம் அவர்களுக்கும் அவருடைய துணைவியாருக்கும் மிக திருமணத்திற்கு பிறகு மிக சீக்கிரம் சாலிஹான சந்ததிகளை அல்லாஹு தஆலா கொடுத்தார் புரியவானா. சாலிஹான சந்ததி என்பது சாதாரண விஷயம் அல்ல. நாளைக்கு மறுமையில உங்களை கொண்டு நான் பெருமை அடைவேன் என்றார், பெருமை அடைவேன் என்றார். அது மட்டுமல்ல, நாம் குழந்தை பார்க்கிற சாதாரண நினைச்சிட்டு இருக்கோம், நாங்கள் மரணித்த பிறகு நம்முடைய கபருக்கு எதுவும் சென்றார். கோடிக்கணக்கான ரூபாயை நாம் சம்பாதிக்கிறோம், கார்ல போறோம், வீடுகளை வாங்குகிறோம், என்னென்னமோ இருப்பதை நாம் உலகத்தில் அனுபவிக்கிறோம். ஆனால் கபருக்கு போன பிறகு எதுவும் பிரயோஜனம் அளிக்காது. சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் எல்லா விஷயங்களும் கட்டாயம். இத்தகைய அன்பு அமலும் மூன்றே மூன்று விஷயம் தான் கபருக்கு வரும், மூன்றே மூன்று விஷயம் தான் கபருக்கு வரும். முதலாவது ரிசல்லாலே சொன்னார்கள், சதக்கத்தும் ஜாரியா நிரந்தரமாக நீ செய்து வைத்து போனாய், அந்த தர்மம் உன் கபருக்கு வரும். ஒரு பணிவாசல் கட்டி ஒரு மதரசாவை கட்டியிருக்கிறோம், அல்லது நற்காரியங்களுக்கான தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சேவையை நாம் செய்திருக்கிறோம், தர்மம் செய்திருக்கிறோம் என்றால் அதனுடைய நன்மை கபருக்கு வரும். இரண்டாவது சொன்னார்கள், எழுப்பும் யுத்த முழப்பி நாம் மார்க்க கட்டி ஒரு கல்வியை படித்து அதை பிறருக்கு கற்றுக் கொடுக்கிறோம். அந்த கல்வி யாரெல்லாம் கற்றுக் கொள்கிறார்களோ அதனுடைய நன்மை கபருக்கு வரும். வளர்த்து அதற்கு பிறகு நீங்கள் மரணித்தால் அந்த குழந்தையுடைய துவா அந்த துவாவும் கபருக்கு ஒரு விட்டு விசுந்தாலே சொன்னார். அத்தகைய சாலையான அந்த சந்ததியை அல்லாஹு தரம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. அப்ப திருமணத்தின் மூலம் இவ்வளவு பிரயோஜனங்களை இந்த மார்க்கம் காட்டிக் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கிற போது அப்ப திருமணத்தின் மூலமாக இவ்வளவு பிரயோஜனங்கள், இன்னும் நிறைய பிரயோஜனங்கள் ஒண்ணுமில்லை. சுசுந்தாலே சொன்னார்கள், ஒரு மனிதர் ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அந்த பெண் ரெண்டு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி ஒழுக்கமான முறையில் வளர்த்து அந்த ரெண்டு பெண் குழந்தைகளை திருமணம் முடித்துக் கொடுத்தாலே அந்த தாய் மந்திரனுக்கு சொர்க்கம் என்றார் என்று சொன்னாலே. எனக்கு சாதாரண விஷயம் அல்ல, குழந்தையை பெற்றெடுப்பது மட்டும் பெரிய விஷயம் அல்ல, அந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்ப்பது தாய் தந்தையுடைய கடமை. அதற்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுப்பதாக சொல்லுகின்றான். அதே மட்டுமல்ல, சொல்கின்றார்கள், ஒரு தாய் தந்தையர்கள் கஷ்டப்பட்டு அந்த பத்து மாதம் சுமந்து குழந்தையை பெற்றெடுத்து அந்த குழந்தை மரணித்து விட்டால் அந்த குழந்தை நாளைக்கு மறுமையிலே அந்த தாய் தந்தையர்களுக்கு சபாதம் செய்யும் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹ் இந்த திருமணத்தின் மூலமாக அவ்வளவும் பிரயோஜனங்களை வைத்திருக்கிறார். ஆனால் நீங்க நாம கவனிக்கணும், இவ்வளவு அற்புதமான இந்த சுண்ணத்தான திருமணம் கூட கடைசியில் கொஞ்ச நாள் கழித்து கசப்பாக மாறுகிறது. அது ஏன் திருமண பந்தம் இவ்வளவு சிறப்பாக கூட்டி எல்லாருக்கும் உணவு கொடுக்கப்பட்டு ஆனால் திருமண வாழ்க்கை புரிந்து விடுவதனுடைய காரணம், கணவன் மனைவியினுடைய கடமையை உணராமல் போவது, மனைவி கணவனுடைய கடமையை உணராமல் போவது. நீ கணவன்மார்கள் எவ்வளவோ அதை உணராமல் இருப்பதனுடைய விளைவு பந்தம் புரிகிறது. இதற்கு மார்க்கத்திலே அற்புதமான வழிகாட்டுதல்கள் இருக்கிறது. சுருக்கமான நேரத்தில் நாம் சொல்ல வருவதனுடைய செய்தி என்னவென்றால், இந்த திருமண பந்தம் என்பது இந்த மார்க்கத்தினுடைய தொடர்ச்சி மட்டுமல்ல, மறுமை வரைக்கும் இந்த பந்தம் தொடரும். அல்லாஹ்வுடைய சகோதரர் இம்ரான் அவர்கள் அதே போன்று அவருடைய துணைவியார் இருவரும் இணைந்து சாலிமான சந்ததிகளை இந்த உலகத்திற்கு பெற்றெடுத்து அதே போன்று இவர்கள் தொடர்ந்து மருத்துவ சேவையிலே பல்வேறு சேவைகளை அல்லாஹ் இவர்களின் மூலமாக வாங்குவாராக என்ற நல்ல துவாவோடு இவர்களை முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும்
இந்த மருத்துவ கல்வியிலே படிப்பது. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் மருத்துவத்துக்கு நம்ம அனுப்புறது இல்லை, சரியான கோசா முறை இல்லை அப்படின்றதுனால மருத்துவத்துறைக்கு பெண்களை நாம் அனுப்புவதில்லை. ஆனால் அதுவே நமக்கு பாதிப்பாக அமைந்து விடுகிறது. இன்னைக்கு சரியான முறையில பெண் டாக்டர் முஸ்லீம்கள் இல்லை, அதன் மூலமாக முஸ்லீம்களுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை வருகிறது. அதனால் நான் இன்னைக்கு கட்டாய கடமையாக இருக்கிறது, நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய ஊர்களிலே, நம் சமுதாயத்தை சார்ந்த மருத்துவர்களை உருவாக்க வேண்டிய கட்டாய கடமையிலே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இவர்களை முன்மாதிரியாக கொண்டு நாளைக்கு நம் குடும்பத்திலேயும் நம் ஊர்களிலேயும் மருத்துவர்களை உருவாக்குகிற அந்த முயற்சி எடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தருள் புரிவானாக. بارك الله لكما وبارك عليكما وجمع بينكما في خير وعافية என்கிற நபியின் துஆவோடு என்னுடைய சுற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.